இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு, நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது உண்டுங்க, எங்களுக்கு வந்து பிரசன்னங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், அந்த மாதிரி அதெல்லாம் எங்களுக்கு ஒரு டாபிக்ஸாக கொடுங்கன்னு கேட்டுட்டு நிறைய பேர் கேட்டனால நம்ம பிரசன்னங்களை பற்றியும் நிறைய புது தகவல்கள் நிறைய கொடுங்க அப்படிங்கிற கேட்டதுனால பிரசன்னத்தை பற்றி கேட்டதுனாலையும் அதுக்கப்புறம் நான் பஞ்சபட்சி பற்றியும் நான் ஒன்று ஒன்றா சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இந்த பிரசன்னத்தை பற்றி நம்ம ஒரு பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கிளிம்ஸ் மாதிரி கொடுத்துட்றேன். கிளிம்ஸ் மாதிரினா ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்றேன். பிரசன்ன ஜோதிடம்னா என்ன, இது எதுக்காக நமக்கு பயன்படுத்தப்படுது, குறிப்பாக நாங்கள் 5 தலைமுறையாக இருக்கோம், நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அப்படிங்கும் பொழுது இந்த பிரசன்ன ஜோதிடம் எந்த யாருக்கெல்லாம் ரொம்ப பெரிய உதவிகளாக இருக்கும்னு நான் சொல்லிடுறேன். முதல்ல ஒருவேளை சில ஜாதகர்களுக்கு, சில ஒரு நபர்களுக்கு ஆதி காலத்தில் இருக்கிறவங்க ஜாதகத்தை தொலைச்சிருக்கலாம், இல்லை ஜாதகத்தை வந்து எங்கேயாவது மறந்து வச்சுருந்தோ, இல்லை ஜாதகமே எழுதாத தன்மையோ, அவங்களுக்கு எந்த டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், பிறந்த தேதி, பிறந்த டைம், பிறந்த ஊர் தெரியாதவங்க, இல்லைன்னா ஒரு வேளை குழப்பத்தில் இருக்கிறவங்க, இது இருக்குமோ அது இருக்குமோ அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளில் இருக்கிறவங்க, சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மூமெண்ட் பண்ணுறது, ஆதி காலத்தில் என்ன பண்ணுவாங்க, நல்ல காலங்களில் வந்து ஜோதிடமும் வேணாம் அதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லி சில பேர் தூக்கி போட்டவங்கலாம் எத்தனையோ பேர் தெரியும், ஜாதகத்தையே தூக்கி போட்டுருவாங்க, அவங்களுக்கு நல்ல காலத்தில் அதை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஆனால் அந்த ஒரு சில டைம் வரும்போது ஐயோ நம்ம ஜோதிடம் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது பார்த்திங்கன்னா ஜோதிடர்கிட்ட வந்து கேட்கும்போது இல்லைங்க, எங்களுக்கு பிறந்த தேதி, பிறந்த டைம், பிறந்த ஊர் இருந்தால் தான் துல்லியமாக பார்க்க முடியும்னு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி சில விஷயங்களில் பிரச்சனைக்குரிய நபர்களாக இருந்தீங்கன்னா இந்த பிரசன்ன மார்க்கம் வந்து ஒரு சிறந்த மார்க்கமாக இருக்கும். மார்க்கம்ன்றது இதுவும் வந்து ஜோதிடத்தில் ஒரு வழி, சரிங்களா? அப்போ இது வந்து இன்றைக்கி கண்டுபிடிச்சதா அப்படின்னா கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. இது வந்து ஆதி காலத்தில் ஜோதிடம் இருக்கக்கூடிய காலங்கள்லேருந்தே இந்த பிரசன்ன சாஸ்திரம் உண்டுங்க. இந்த பிரசன்ன சாஸ்திரத்தில் ஏகப்பட்டது உண்டு. இப்போ நீங்கள் எங்ககிட்ட வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் என்னை பற்றி தெரியும், இந்த மலையாள முறைப்படி இருக்கிறதெல்லாம் நம்ம எக்ஸ்பர்ட்டுங்க. அப்படிங்கும் பொழுது அதிலேயே பார்த்திங்கன்னா அஷ்டமங்கள பிரசனம்னு இருக்குது, தேவ பிரசனம்னு இருக்குது. இப்போ அஷ்டமங்கள பிரசனம்லாம் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் குடும்பத்தில் என்னென்ன தோஷங்கள் இருக்குது, இது எத்தனை பரம்பரையாக இருக்குது, அதுக்குள்ள வழிபாடுகள் என்னென்ன பண்ணிக்கணும், இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அஷ்டமங்கள பிரசனம் வந்து உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பரிகாரங்கள் மூலமாக, பூஜைகள் மூலமாக நீங்கள் செஞ்சிக்கும் பொழுது மாபெரும் வெற்றிகள் கிடச்சின்னு இருக்குங்கிறதும் நம்ம அனுபவபூர்வமாக எல்லாருக்கும் பண்ணிட்டு இருக்கிறனால தெரியக்கூடிய உண்மை. அனுபவிச்சவங்களும் கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சோழி பிரசனம், மலையாள சோழி பிரசனம், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரகங்களோட தன்மைகளை வைத்து நம்ம நினைக்கக்கூடிய கேள்விகளுக்கு எல்லா விஷயங்களுக்கும் அது பதில் கொடுக்கக்கூடிய அமைப்புகளும். அதே மாதிரி தாம்பூலம், தாம்பூலம் கொண்டு வர சொல்லுவோம், அந்த தாம்பூலத்தை வச்சு நம்ம பார்க்கக்கூடிய பிரசனங்களாக இருக்கலாம். அதே மாதிரி வெத்தலை பிரசனம்னு இருக்குது, இந்த வெத்தலை பிரசனங்களை வச்சு நம்ம பார்க்கக்கூடிய அமைப்புகளாக இருக்கலாம். அதே மாதிரி ஆருடங்கள் இருக்குது, இந்த ஆருடங்கள்ங்கிறது அது சில புருஷங்கள்னு சொல்லுவோம், மலையாள புருஷங்கள்னு சொல்லக்கூடிய பிரசனங்கள், அவங்க உட்காரக்கூடிய இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது, அவங்க கேட்குறதுக்கு முன்னாடி அவங்க மனதிற்குள்ளே என்ன இருக்குதுன்னு வச்சு நம்ம அதை பதில் சொல்லக்கூடிய அமைப்புகளும், இது மூலமாக விஷயங்களும் இது கிடைக்கும். இது எந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம், இமீடியட் ரெமடி, அதே மாதிரி ஒரு பிரச்சனையிலேருந்து இமீடியட்டாக வெளியே வரக்கூடிய அமைப்புகள், அதுக்குள்ள பாதைகளை கண்டுபிடிக்கக்கூடிய அமைப்புகள். இது நான் திருப்பியும் சொல்கிறேன், இது வந்து உங்கள்கிட்ட வந்து ஜோதிடரை போய் பார்க்கும்போது உங்கள்கிட்ட ஜாதகம் இல்லைன்னா பிரசன்ன சாஸ்திரம் மூலமாக பண்ணும் பொழுது என்னென்ன ரெமடி கிடைக்குங்கிறத தான் நம்ம டீட்டெயிலாக சொல்லிட்டு வரோம். அப்போ அந்த மாதிரி விஷயங்களுக்கு இமீடியட்டாக ரெமடி கிடைக்கும். ஆனால் இதில் என்ன, நீங்கள் ஒரு விஷயம் டபுள் அண்டர்லைன் பண்ணிக்கணும், இதில் நீங்கள் இருக்கக்கூடிய வழிபாடுகளை கண்டிப்பாக செம்மையாக செய்யணும். ஏன்னா இந்த ஜாதகமே இல்லாதவர்கள் வரும்பொழுது இந்த பிரசன்ன மார்க்கத்து மூலமாக நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் அந்த விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த பிரசன்னத்தை மட்டும் பார்த்துன்னு போயிட்டு பண்ணிட்டு இருக்கக்கூடாது, அதுக்கு சொல்லப்படக்கூடிய வழிபாடுகளை நீங்கள் செஞ்சிக்கும் பொழுது தான் நல்ல மாற்றங்கள் கிடைக்குதுங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் குல தெய்வத்தையும் இந்த பிரசன்ன மார்க்கத்து மூலமாக கண்டுபிடிச்சிடலாங்க. இந்த குல தெய்வத்தை கண்டுபிடிக்கக்கூடிய அமைப்புகளும், அதே மாதிரி அதாவது ஒரு பொருளே காணாமல் போயிடுது, இல்லைன்னா ஏதாவது ஒருத்தர் பிரிவு ஆகிடுது, அந்த பிரிவு ஆகிடுதுன்னா ஒருத்தரை விட்டு போயிடுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அசம்பாவிதங்கள் சில விஷயங்கள் நடக்குதுன்னா அதையும் நம்ம இது மூலமாக கண்டுபிடிச்சிடலாங்கிறது தான் இந்த ஜோதிடத்தில் உள்ள ஒரு பெரிய சீக்ரெட். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மக்கிட்ட நம்ம சித்த மகாபுருஷர்களும் யோகிகளும் கொடுத்துன்னு போயிருக்கும் பொழுது நம்ம இதெல்லாம் நம்ம சாஸ்திரம் சொல்றோம், சரிங்களா? அந்த சாஸ்திரத்துக்குள்ள போயிட்டு அதுக்குள்ள வழிபாடுகளை நம்ம செஞ்சிக்கும் பொழுது இப்போ அதில் மிகப்பெரிய மாற்றங்கள் வந்துடும். இப்போ சில பேர்லாம் இருக்காங்க, அவங்கள்ட்ட வந்து ஜாதகம் இருக்காது, ஃபாரினில் இருப்பாங்க, அப்படிங்கும் போது அவங்க கால் பண்ணுவாங்க. கால் பண்ணும்போது நம்ம பிரசனம் போடுவோம், அந்த பிரசனம் போடும்பொழுதே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டயத்துலேயே அவங்களுக்கு ரெமடி கிடச்சிருது, அதுக்குள்ள வழிபாடுகள் செய்யும் போதும் டக் டக்குன்னு கிடச்சிருது. அப்போ இதெல்லாம் தான் சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. இந்த சாஸ்திரத்தை விட்டுட்டு உபசாஸ்திரத்துக்குள்ளே போயிட்டு இதை உடைக்கணும் அதை உடைக்கணுன்றதெல்லாம் குழப்பறத விட
இதை நீங்கள் அதை வழிபாடாக நீங்கள் செஞ்சுட்டு அப்படியே வாழ்க்கையில் போயிட்டே இருக்கும் பொழுது இந்த பிரசன்ன மார்க்கத்து மூலமாக மிகப்பெரிய மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் கிடைக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்த உண்மை. டக் டக்குன்னு ஒரு விஷயங்கள் கிடச்சிண்டு, அதாவது உடனடியாக அதை டக் டக்குன்னு சொல்கிறேன்னு நினச்சிக்கக்கூடாது, அது மாதிரி விஷயங்கள் வந்து யதார்த்தமாக அது நடந்துரும்ன்றது தான் உண்மை அன்பர்களே. அதே மாதிரி இந்த இதோட சேர்த்து நீங்கள் இந்த பிரசன்னங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு அன்பாக சொல்லிக்கிறது என்னென்னா, அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அதில் எப்படி உங்களுக்கு வருதோ அந்த கணக்குப்படி அதுக்குள்ள வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வர வர வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் அடைஞ்சிடலாம்ங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தும் கிடையாது. இதே மாதிரி பல ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு நீங்கள் யூடியூப்பில் டைப் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோஸ் அதில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் அன்பர்களே. அதே மாதிரி பானலிங்கம் வேணும்னு ஆசைப்படுறவங்க தாராளமாக சென்னை திருச்சி ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு முன்னனுமதி பற்றி இலவசமாகவே வந்து வாங்கிட்டு போயிடலாம். அதே மாதிரி உங்களுக்கு திருச்சி சென்னை அங்கே இல்லை நான் வெளியூரில் இருக்கேன்னு கேட்குறவங்களா இருந்தீங்கன்னா ஃபோன் பண்ணி கேட்டு கொரியர் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் நம்ம வீடு தேடி அனுப்பிச்சிருவோம். சிவலிங்கத்துக்கு நாங்கள் காசு வாங்கி கொடுக்கறது இல்லை, நாங்கள் அன்பாக தான் கொடுக்குறோம். அந்த சிவத்தொண்டு போய் சேரணும், அந்த இந்து தர்மம் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும், நல்ல மனசோட தான் செய்கிறோம் அன்பர்களே. அதனால் அதை நீங்கள் பார்த்து பயனடையலாம். சில பேர் இதை வியாபார நோக்கத்திலலாம் என்னை கேட்குறீங்க, தயவு செஞ்சு இதை வச்சு நான் வியாபாரம் பண்ணுறது இல்லை அன்பர்களே, அதனால் என்கிட்ட வியாபார நோக்கத்தில் எனக்கு இவ்வளோ விலைக்கு கொடுத்துருங்க, நான் இவ்வளோ விற்றுக்கிறேன் இப்படிலாம் என்ன கேட்காதீங்க. அப்படிங்கும்போது நானே அப்படி பண்ணுறதா இருந்தால் நானே பண்ணலாம், அது மாதிரி நான் யார்கிட்டையும் வாங்குறது இல்லைங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நான் விரும்புகிறதும் இல்லை சிவலிங்கத்தை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பயன்பட்டு அடுத்தவங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம் அன்பர்களே. அதே மாதிரி பஞ்சாங்க கேலண்டர் யாருக்கெல்லாம் வேணும்னு சொல்கிறீங்களோ அவங்களுக்கும் வந்து நீங்கள் இதே இப்போ எப்படி நசிவலிங்கத்துக்கு சொன்னேனோ அதே மாதிரி நீங்கள் வாங்கி பயன்பெறலாம் அன்பர்களே. நாளை மற்றும் ஒரு வழிபாடுகளுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவ சிவ ஓம்.